ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 20 கிலோ சுண்டல் வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நேற்று நான் சுண்டல் செஞ்சேன், அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்காக நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துங்க. இது வந்து 10 கிலோ சுண்டல். அப்படியே வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் நைட்டே ஊற வச்சு தண்ணி விட்டு மூடி வச்சிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குவாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான், அதனால் கல்லெலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படி இருந்தும் ஒரு வாட்டி நான் செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். தண்ணி வந்து தாராளமாக ஊற்றிக்கலாம். சுண்டல் வந்து கால் ட்ரம் அளவுக்கு தான் இருந்துச்சு, ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா இதில் நம்ம 3/4 ட்ரம் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மூடி வச்சிடலாம். நான் வந்து 2 டைப்பாக செஞ்சுருக்கேன், அதையும் நான் இதில் காட்டிடுறேன். இந்த இதில் வந்து 10 கிலோ தான் வேகும், அதனால் இதில் 10 கிலோ மட்டும் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த சுண்டலை கழுவி எடுத்து இது கூடயே சேர்த்து கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம எடுத்து கொட்டிட்டோம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து எப்பயுமே வந்து சுண்டல் எது வேக வச்சோம்னாலும் நம்ம 1 படி அளவு செய்கிறோம்னா 1 புடி அளவுக்கு உப்பு போடணும், அதுதான் உங்களுக்கு கணக்கு. அந்த மாதிரி தான் நம்ம வந்து கணக்கு சேர்த்துக்கணும். இதில் நம்ம 10 படி போட்டிருக்கோம்னா 10 புடி அளவுக்கு உப்பு போடணும், கல் உப்பு. அதுதான் நம்ம வந்து எப்பயுமே அதே அளவுக்கு பண்ணோம்னா உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இது வெந்துருச்சு. அடுத்த மெத்தட் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா 5 கிலோ குக்கரு, அதில் வந்து 2 டைப்பாக நான் வேக வச்சுருக்கேன். இதையும் நான் உங்களுக்கு காட்டிடலான்றதுக்காக தான் இதை காட்டியிருக்கேன். இதில் வந்து நான் 5 கிலோ குக்கரில் அப்படியே நான் வந்து ஊற வச்சு இதை வந்து 10 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். அவ்வளோதான், இதை நம்ம மூடி வச்சிடலாம். 10 விசில் விட்டோன்னே நம்ம இதை எடுத்து பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக வெந்திருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இதெல்லாமே எடுத்து இப்போ நான் கொட்டிட்டேன். நான் தாளிக்கின்றது போது பார்த்திங்கன்னா எப்பவும் போல தான் கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு கிளறிடலாம், தேங்காயோடு போட்டு கிளறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணவங்களும் சரி, நிறைய பேர் வந்து கோயிலுக்கு சுண்டல் செய்கிறவங்களும் சரி, ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது பண்ணக்கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நீங்கள் நார்மலாக வந்து சுண்டல் செய்யும்போது நம்ம வந்து வெங்காயம் போட்டு தாளிப்போம். ஆனால் இந்த சதுர்த்திக்காகவோ இல்லை வேறு எந்த ஒரு சாமிக்காக வேண்டி நம்ம சுண்டல் செய்யும்போதும் கண்டிப்பாக வந்து வெங்காயம் சேர்த்து செய்யவே கூடாது. தயவு செஞ்சு இனிமேல் வந்து நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் இனிமேல் பண்ணாதீங்க. அதே மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறவங்களும், விசேஷ நாட்களுக்கு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் போட்டிருக்கீங்க, அதில் பார்த்தீங்கன்னா சுண்டல் செய்யும்போது வெங்காயம் தாளிச்சிருக்கீங்க, ஆனால் அது வந்து தாளிக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.